திருப்பூர் மாவட்டத்துல கன்னிவாடிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏகதேசமா 9 மணிக்கு உள்ள வந்துட்டா சாப்பிடலாம், இல்லாட்டி மட்டன் இருக்காது. ஒரு ஆடு முழுசா அப்படியே ஒரு 12-15 கிலோ வரைக்கும். 7 மணிக்கு சுட சுட மட்டன் குழம்பு சாப்பாடு எல்லாம் பார்க்கும் போது பசிக்குதுனே செம்மையா சாப்பிடுங்க. தகதகதான் ஜொலிக்குதுங்க அந்த மட்டன். கிராமத்து முறையில் இருக்கக்கூடிய ஒரு மறு மசாலா. 200 ரூபா இப்போதைக்கு. 200 ரூபா அன்லிமிட்டடா நல்லா சாப்பிடலாம். ஓ மை காட், மட்டனோட இரும்பு செம்ம டேஸ்டா இருக்குங்க. நுரையீரல், குடல், தலை அது அப்படியே அள்ளி செம்மையா இருக்குங்க. ரத்த பொரியல், ரத்த பொருள் இதை விட சூப்பரா இருக்கு. மொத பந்தி மொதல உட்காந்துருவா, அவ்வளவு ருசி. சியோ ருசி, வேற ரகமெல்லாம் மற்ற மாதிரி கஜமலையும் பண்ணிடுவாங்க. இங்கே அந்ததெல்லாம் இருக்காது, சுத்தமாக பண்ணி கொடுப்பாங்க. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல கன்னிவாடிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு சந்தையை பத்தி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டு சந்தைனா ஆட்டு சந்தையை பற்றி மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிடைஞ்சம்சம் நிறைய கடைகள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாடி மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூரை தான் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா சும்மா மட்டன், எலும்பு, ரத்தம், தலைக்குடல், மூளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுறாங்க. தோல் போட முடியாது, வேற ஏதோ போட முடியாது. மற்றபடி அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே கிடைக்குது. அந்த சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளவு ஹாப்பனிங்காக இருக்குங்க. இந்த கன்னிவாடி சந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடமாமா. அது இந்த கொங்கு நாடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு இடமாமா. எனக்கு அது அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல, நான் முடிஞ்சளவுக்கு இங்கே பக்கத்தில் உங்கள்கிட்ட கேட்குறேன். சந்தை 25-30 வருஷமாக இருக்குதுங்க. வளப்பாடு வெட்டாடு எல்லாமே வரும். ஆடு நல்ல நல்ல ஆடுகளாக வரும். ஆடு தெளிவாக இருக்கும். ரெண்டாவது வந்து பூரா காட்டாடு தான், தண்ணியாக இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரிஜினல் நாட்டாடு, மயிலாம்பாடி, அடிக்கறிஞ்சி எல்லாமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து எடை கிடைக்கும். அந்த மாதிரி ஆடு தான் இது வந்து. இப்போ நம்ம 8.5 கொடுத்துருக்கோம், 14 கிலோ வரும், ஈஸியாக வரும். நீங்கள் என்ன விற்கிறக்காக வந்திருக்கீங்களா? ஆ, கொண்டு வந்திருக்கோம் விற்கிறக்காக. எத்தனை ஆடு எடுத்து வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 45 ஆடு கொண்டு வந்திருக்கோம். அப்போ 45 ஆடு கொண்டு 45 ஆடு கொண்டு வந்திருக்கோம். ஒரு 30 ஆடு கொடுத்துட்டோம், ஒரு 10-15 ஆடு நிற்கும். எத்தனை மணிக்கு வந்தா இந்த ஆடு எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும்? 4 to 5:30 வந்தா எல்லா ஆட்டையும் பார்க்கலாம். நான் ஆடு பார்க்க தான் வந்தேன், ஆனா முக்கியம் வந்து சாப்பிட்றதுக்கு. கன்னிவாடி சந்தை மூலனூர் சின்ன தாராரத்துக்கு இடையில இந்த சந்தை இருக்கு. சந்தை இருப்பதனால இதுல வந்து இந்த ஆடு குட்டி, வளப்பு குட்டி, கடாயி இது எல்லாமே இந்த மாதிரி ஆடுதான் இங்க சந்தைக்கு வரும். எல்லா மாவட்டத்துக்காரங்களும் இங்க வாங்குறாங்க. இங்க விற்க வர்றவங்களும் உண்டு, வாங்க வர்றவங்களும் உண்டு. இது ஒரு சம்சாரி ஆவற மாதிரி இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது பெரிய சந்தை. இங்க வந்து சுத்தி இருக்கிற ஊர்களும் அதே மாதிரி ஒரு 10-30 ஊர் இருக்கு. எல்லா ஊர் ஆடுகளும் இங்க ஒரு இடத்துக்கு வரும். நேற்கு புள்ளாச்சி வர, வடக்கு வந்து அந்தியூர் வர, கிழக்கு வந்து திருச்சி, தஞ்சாவூர் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சீசனுக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு அளவை வந்து யாரும் ஓடிட்டு. நான் 20 வருஷமாக வரேன். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 6 to 7 ஒரு 2 மணிலேருந்து மழை அதிகமாக பெஞ்சுது. அதனால ஆட்டு வரத்து கம்மி. இன்னைக்கு விலை வந்து குறைஞ்சிருக்குது. இதுதான் நம்ம வந்து பார்த்த அந்த கடை. அங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூரை தான். விறகடுப்பு தான் சமைக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணுதுங்க. உள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுங்க சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறேன். மறக்காமல் தொடர்ந்து போகிறேங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம கடை வந்து எவ்வளவு வருஷமான இருக்கு? நான் ஒரு 25 வருஷமா இருக்கேன். 7 மணிக்கு சுட சுட மட்டன் குழம்பு சாப்பாடு எல்லாம் பார்க்கும் போது பசிக்குதுனே செம்மையா சாப்பிடுங்க. நம்ம கடைக்கு எத்தனை மணிக்கு வந்தா எல்லாமே கிடைக்கும் சொல்லுங்க? 6:30 மேல ஒரு 9 மணி வரைக்கும். சில டைம்ல 9 மணிக்கே முன்னாடியே மட்டன் தீந்துடும், சில டைம்ல 9 மணி வரைக்கும் இருக்கும். ஏகதேசமா 9 மணிக்கு உள்ள வந்துட்டா சாப்பிடலாம், இல்லாட்டி மட்டன் இருக்காது, வெறும் குழம்பு தான் இருக்கும். இது எதாவது மசாலாசெல்லாம் எப்படின்னு அரைப்பீங்க? நீங்களே அரைச்சிக்கிறீங்களா? நாங்களே அரைச்சிக்குவோம். எல்லா செலவும் வாங்கி கடத்தூள் வாங்கி போட மட்டும் சொந்தமாக வாங்கி அரைச்சிக்குவோம். இந்த மட்டன் இருக்குல்ல, இங்கே சந்தையில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்லை வெளியிருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? முதல்ல நானே வாங்கி வச்சுக்கிருந்தேன். இப்போ வெட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால கடையில் வாங்கிக்கிறேன். தெரிஞ்ச பையன். என்னென்ன கிடைக்கும் நமக்கு? மட்டன், வேற என்னென்ன கிடைக்கும்? மட்டன், தலை உடல், ரத்தம், ஒரு ஆடு முழுசாக அப்படியே ஒரு 12-15 கிலோ வரைக்கும் அப்படி முழுசாக போட்டு பண்ணிக்குவோம். காலும் தோலை நீக்கி மிச்சம் எல்லாத்தையும் கடைக்கு போட்டுருவோம்.
சூப்பர் சூப்பர். என்னென்ன ரேட்டுண்ண ப்ரைஸ்? ஒரு மட்டன் சாப்பாடு, ஒரு கப் மட்டன் சாப்பாடு அன்லிமிட்டு. மட்டன் அளவு இந்த கப் அளவு 200 ரூபா இப்போதைக்கு. 200 ரூபா அன்லிமிட்டடா, நல்லா சாப்பிடலாம். தயிர் லிமிட்டு. தயிர் எவ்வளவு? தயிர் தனியாக வாங்கலாம், 200 ரூபாய்க்குள்ள அடக்கம். ஓ, 200 ரூபாய்க்கு தயிரும் கொடுத்துருவேன். தயிரும் கொடுத்துருவோம். சாப்பாடு மட்டும்தான், இட்லி தோசை அதெல்லாம் நேற்று ரொம்ப நாளா ஆச்சு. ஆனால் இருந்துச்சு முதல்ல போட்டுருந்தேன், அது வேலை செய்ய முடியல. ஏன்னா சூடாகவே வேணும்பாங்க, சந்தையை வேற சூடாக கொடுக்க முடியாது. இது என்னங்க, எலும்பு தனியாக வணக்கி வச்சிருக்கீங்களா? ஓ, இது எப்படி கொடுப்பீங்க தனியாக? இதுக்கு இதுக்கு ஒரு ரேட் 50 ரூபாய்ங்க. ஒரு 6-7 பீஸ் சாப்பிட்டு பார்த்தோம் போறோம் சாப்பாடு மட்டன் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு சந்தை என்னதான் பெரிய ரெஸ்டாரண்ட்ல பெரிய ஹோட்டல்ல இங்க போய் சாப்பிட்டாலும் இங்க இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. அது நல்லா சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் போதுனே சூப்பர். ஸோ ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஐட்டம் வாங்கிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஐட்டம் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே சாப்பாடு தான் மெயின். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ரத்தம் வரமிளகாலாம் போட்டு சும்மா தாளிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எலும்பை வறுத்து வச்சுருக்காங்க. தலை குடல் இருக்குது, இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் வருது, மட்டன் இருக்குது, எல்லாம் மிக்சுடு அப்பா ஒரு வந்து இலை இருக்குது நம்மக்கிட்ட. அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்போட அந்த சாப்பாடு கலர் போகிறங்களே, எப்படி போகிறங்க, தக தக தான் ஜொலிக்குதுங்க அந்த மட்டன். ஃபஸ்ட்டு இந்த குழம்புடன் சாதம், அப்புறமேட்டுக்கு ஊனா போவோம். நல்ல ஒரு மாதிரி காரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கறி குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா காரமாக வச்சு சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. என்ன இருக்கோ இல்லையோ, கொஞ்சம் காரமாக வைங்க. மலைக்கு நல்லா காரமாக வேணும், சளிக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றது வழக்கம். இது வந்து நல்லா காரமாக இருக்குது. நல்லா மசாலா வந்து பார்த்திங்கன்னா, இந்த மசாலா நம்ம எங்கேயுமே சாப்பிட முடியாது. கிராமத்து முறையில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி மசாலா. நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சந்தை கடைகள்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மசாலா. செம்மையாக இருக்குது, ராவாக இருக்குது மசாலா. இது கூடவே மட்டன் இருக்கு இல்லையா, இந்த மட்டனை அப்படியே உள்ளே லாக் பண்ணி அள்ளி சாப்பிடலாம். ஆஹா, என்னங்க மட்டன் குழம்பு, மட்டனோட சேர்த்து சாப்பிட்டா அது மட்டன் குழம்பு இல்லைன்னா அது மட்டன் லெஸ் குழம்பு. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆடு. ஓ மை காட், எனக்கு லைட்டாக உப்பு தேவைப்படுது. அருமையாக இருக்குது. சரி, மட்டன் நல்லா வெந்து கொழுப்பு கறி கறிலாம் வச்சு செம்ம. நெக்ஸ்ட்டு எலும்புங்க பாருங்க, ரொம்ப நேரமாக உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆஹா, ஓ மை காட், மட்டனோட எலும்பு செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஐயோ, இது வெளியே வரணுமே, வெளியே வரலன்னா நான் இந்த கடையை விட்டு வெளியே போக மாட்டேனே நான். இதுதான் கடுப்பு, இந்த எலும்பு சாப்பாடு வந்து பிரச்சனை இல்லை, ஆனா கரெக்டா உள்ளுக்கு இருக்கிற மேட்டர் வெளியே வரணும் இல்லைன்னா எனக்கு. கொஞ்ச நேரம் எங்களுக்கு சாப்பிடுவோம். இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நுரையீரல், குடல், தலை எல்லாம் கலந்துருக்கு. அதை அப்படியே அள்ளி செம்மையாக இருக்குங்க. எல்லாத்தையும் மூணுத்தையுமே எனக்கு கலந்து சாப்பிட்றேன். தலை குடல் நுரையீரல், இங்கே எல்லாம் எந்த குறையும் சொல்லலாம் முடியாது. வந்தால் நல்லா திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாம். இங்கெல்லாம் வர மாதிரி தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா. காரோ பைக்கோ உணவு நிறுத்திட்டு காலையில் சும்மா கிளம்பி வாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்து குழந்தைங்களாம் அதை காமிங்க. வீட்லேயே உட்காந்து வீடியோ காமி, அது இதுன்னு காமிச்சிட்டு இருக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி காமிங்க. அவங்க நல்லா அந்த ஆடு கீடெல்லாம் பார்த்துட்டு, அது ஒரு சரியான மெமரிஸ். குழந்தைங்களுக்கு எது காமிக்கிறோமோ அந்த காலத்தில் நான் காய் காமிக்கிறது நல்லா காமிச்சிட்டு நல்லா உட்காந்து சீச்சி சீச்சி குழம்பு குழந்தைங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி குழந்தைங்க காமிச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க. செம்மையாக இருக்கும். ரத்த பொரியல் ரத்த பொருள் இதை விட சூப்பராக இருக்குது. உதிரி உதிரியால் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்லாம் போட்டு அந்த தேங்காய் பழம் போடுவாங்க, தேங்காய் பழம் இல்லை ரொம்ப ராவாக தான் இருக்குது.
இந்த வெங்காயமும் வரமிளகா இருக்கு இல்லையா, இந்த வரமிளகாயோட டேஸ்ட்டு செம்ம செம்மையாக இருக்குது, நாக்கில் அப்படியே குத்துது. அப்பா நான் ரீசெண்டாக சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரத்த பொரியலுங்க. நீ பாருங்க சூப்பராக இருக்குங்க. இது என்னென்னா ஒரு முட்டை பொருள் சாப்பிட மாதிரி இருக்குங்க அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டி தயிர் கொடுக்குறாங்க. இவங்க தான் பெற போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. பாருங்க தயிர் பாருங்கள் எப்படி இருக்குது. இதை நல்லா அப்படி கட் பண்ணி உள்ளே இப்போ தள்ளி விட்டுட்டு நல்லா வந்து உள்ளே அந்த மட்டன் குழம்பு தயிர் எல்லாம் ஒன்றும் கலந்தாங்க இருக்குது. அப்படி தான் இருக்கும். அப்படி சாப்பிட்டா தான் ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். கூட லைட்டாக உப்பு போட்டுடலாம். டெய்லியும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ மத்தியானம் கொஞ்சம் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட மீலில். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் வாங்கி இந்த குழம்புமா இருக்கிற தயிரில் எனக்கு செட்டே ஆகாது. இந்த தயிர் தான் பிடிக்கும். நல்லா உரம் போட்டு ஆஹா நல்லா நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீடியோ கேமராலாம் எடுத்துகிட்டு இருக்கோம்ல, நம்ம சுற்றி எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் என்னால் இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எனக்கு தயிர்னா அவ்வளோ பிடிக்கும். மட்டன் குழம்பு லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த உரம் போட்ட தயிர் சும்மா அப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட் இருக்கும் தயிர். மட்டன் குழம்பு உள்ள கொடுத்து அப்படியே மேல எல்லாம் புத்தனாப்புல எல்லாத்தையும் உள்ள போட்டு சாப்பிட போறீங்களா? அண்ணன் பக்கத்துல இருந்து வந்தது இரடா யாரும் நீ எவ்வளவு சும்மா சாப்பிடுறீங்க? ரெண்டு மூணு நல்லா இருக்குமா? ஐயோ தயிர் செம்மையா இருக்கு. அண்ணா நான் ரசிச்சு அப்படியே சாப்பிட்ருங்க, வரேன் மறுபடியும் வருவேன், கவலைப்படாதீங்க. நீ 7:30 நல்லா 4 வகையான மட்டன் சைட் டிஷ் தயிரோட சாப்பிட்றேன், வாய்ப்பே இல்லை. அண்ணா ரசம் இருக்காண்ணே? ஆ போதுண்ணா. ஆகா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் மட்டன் குழம்பு ரசம் சேர்ந்துருக்கு, சரியான காம்பினேஷனில். வாழ்க்கையில் எனக்கு எது பிக்கப் ஆச்சோ இல்லையோ, இந்த நாக்கில் சாப்பாடு வச்சோன்னா இந்த மூளைக்கு உடனே டேஸ்ட்டு பிக்கப் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் எதுவுமே பிக்கப் பண்ணதில்லை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கலாம், அதுக்கு எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை. போட்ட உடனே டக்குன்னு சொல்லுது மைண்டு, இது அங்கே நம்ம சாப்பிட்ருக்கோம், அது சந்தில் சாப்பிட்ருக்கோம், இது அங்கே சாப்பிட்ருக்கோம். அதாவது விச் மீன்ஸ் வந்து இது இது கம்பேர் பண்ணுது என் மண்டை. அமேசிங்காக இருக்கு, மூளை கூட கிடைக்குதுங்க. ஆஹா நல்லா தக்காளி ரசம் நினைக்கிறேன். இந்த ரசத்தோடு முடிச்சாதாங்க அந்த ஒரு திருப்தி. என்ன கறி சாப்பாடு சாப்பிட்றோம், இந்த ரசமும் தயிர் இல்லைன்னா நமக்கு உள்ளே இறங்காதுப்பா. நாங்கள் 6 வர்றோம், டவுன் இருந்தால் வர்றோம், ஆடு வாங்குறோம்ல இல்லையோ, இந்த கறி சாப்பிட்றதுக்குன்னே வரோம். முத பந்தி முதலாக உட்காந்துருவோம், அவ்வளோ ருசி, சியோ ருசி. நாங்கள் எல்லா சந்தைக்கு போயிட்டா இந்த சந்தையோட டேஸ்ட் எங்கேயும் இல்லை. ஏன்னா ஒன்லி ஒன் மட்டன், அதனால இது ஸ்பெஷல். நைட் வரலாம், நல்லா பசிக்கும் இல்லைங்களா? நைட் எதுக்கு எதுக்கோசமே நைட் எதுவும் சாப்பிட மாட்டோம். சுட சுட சாப்பாடு காலையில் நல்லா மழை வேறு பெஞ்சிருக்கு இன்னைக்கு. ஆமாம் அதனால தான் கொஞ்சம் நேரமே பச்சு எடுத்துருக்கு. சரி நான் 5 வர்றேங்க. சாப்பிட்டது நல்லா இருக்குங்க, அவ்வளோ தெளிவாக இருக்குங்க, சாப்பாடுங்க சுத்தமாக இருக்கு, அவ்வளோ வேணுங்க. வேற ரகமெல்லாம் மற்ற மாதிரி கஜமலையும் பண்ணிடுவாங்க, அந்தாலாம் இருக்காது, சுத்தமாக பண்ணி கொடுப்பாங்க. தீந்துருங்க சீக்கிரமாக, அதனால நாங்கள் வந்துடுவோங்க. நாங்கள் நைட்லேருந்து வர்றதுனால நைட்லேருந்து முடிச்சுட்டுருங்க, நைட் சாப்பிட மாதிரி தெரியுங்க, அதனால கால நேரமாக சாப்பிட்டோம். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்கள்ல, அங்கே சாப்பிட்டதுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம்? வீடு சமையல் மாதிரி இருக்குங்க, கிரேவி மிக்சிங் பண்ணுறாங்கல்ல மிளகெல்லாங்க, அதெல்லாம் அவங்க சொந்தமாக தயார் பண்ணுறாங்க, சொந்தமாக தயார் பண்ணுறதுங்க, அதனால நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டு முடித்தோம். நான் எவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிட்டா நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. எப்பா என்ன சாப்பாடுங்க! அதாவது ஒரு சாப்பாடுங்கிறது சாப்பாடுன்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்குகிற எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை மனசளவு திருப்தி பண்ணணும். அதில் மொதல் இடத்துல இருக்கிறது சாப்பாடு மட்டும்தான். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாப்பாடு, அந்த தயிர் என்ன தயிருங்க! நான் வந்து உங்கள் வீடியோக்கு நான் உனக்கு காமிச்சிருக்கேன்ல, அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தயிர் எலும்பு ரத்தம் எல்லாத்தையும் நல்லா போட்டு நமக்கு இப்படி 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 பண்ணி சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும். இந்த சுண்டி மோதன மாதிரி நல்லா அப்படியே சூப்பி நல்லா அந்த எலும்பு மாதிரி நல்லா சாப்பிட்டாதான் திருப்தியாக இருக்கும். சூப்பராக அந்த தயிர் ரசம் சொல்லவே வேணாம். ஏன்னா என் முகம் எவ்வளோ மலர்ந்துருக்கு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி வந்து மழை இந்த மேகமூட்டமாக இருக்கனால
இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஜோஸாக இல்லை, ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஹேப்பனிங்காக இல்லைங்க அமைச்சு சொல்கிறாங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சைடில் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே சாப்பிட்ருந்தாலும் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த லொக்கேஷனை நான் வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் கீழே போடுறேன், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் கீழே போடுறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்காகனே நீங்கள் வண்டி கட்டி வரலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் 2:30 அலாரம் வச்சு 3 எந்திரிச்சு 3:30 வண்டி கிளப்பி என் வீட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இது எடுக்கிறதுக்கு மட்டுமே வந்தால் கிட்டத்தட்ட 3 hours ட்ராவல் பண்ணி நான் வந்திருக்கேன். உண்மையாலுமே செம்ம சாப்பாடு, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சந்தக்கரை வீடியோலாம் பண்ணுறோம்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எஃபர்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்ரீநாதன் கண்ணன், பை.